ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளதில் விட்டு பிரிஞ்சிருக்காரு உத்தமர் மதிப்புக்குரிய ஆர்மி சார் அவர்கள், அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆர்மி சார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி, கல்வி நிறுவனங்களின் அதிபராகி, பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வலம் வந்துட்டுருக்காங்க. அந்த ஆர்மி அவர்கள் எப்போவுமே பணத்துக்கு பின்னாலே போனவரே இல்லை. ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அண்ணா சொன்ன அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு அது வந்து கடைப்பிடித்து வாழ்ந்தவர் ஆர்மி அவர்கள். என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது, உணர்ச்சிகரமானது, ஒரு புனிதமானது. அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு என் வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியாது. அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த ஆனந்தாக வணக்கம். திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்களை சிறு வயதில் கலை உலகத்தில் இருந்து பிற்பாடு அரசியல் உலகத்திற்கு அவர் சென்ற போதும் உயர்ந்த ஒரு உருவமாகத்தான் நான் பார்த்துருந்தேன். பிற்பாடு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அதே கம்பெனியில் நான் வேலை செய்வேன் என்றெல்லாம் நான் இப்போது நினைத்தது கிடையாது. அந்த கம்பெனியில் காக்கி சட்டைட் மன்றம் சில படங்களில் அவருடன் சேர்ந்து செயல்படும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய பயணங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஞானமும் எனக்கு புகர்ந்தளிக்கப்பட்டது என்றால் மிகையாகாது. ஒரு மூதறிஞர் திரையுலகத்திலும் சரி அரசியலிலும் சரி, எம்ஜிஆர் அவர்களின் வலக்கையாக திரண்டவர். அந்த நிலை மாறாமல் என்றும் அவர் நினைவாகவே இருந்து வாழ்ந்து மறைந்தவர் அவருக்கு எனது அஞ்சலி. வழிவிட்டுங்க சார். சார் கை 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 விட்டு வழிவிட்டுங்க.